Hi friends, welcome to my Nirusa's kitchen. இன்னொரு புதிய நாள்ல ஹைதராபாத் chicken curry எப்படி செய்யறேன்னு ரெசிபி உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். வாங்க இந்த ஸ்டைல்ல நான் எப்படி செய்யறேன்னு பாப்போம். 500 கிராம் chicken curry ingredients தான் நான் எடுத்திருக்கிறேன். சோ நீங்க வந்து 1 கிலோ செய்யறேன்னு சொல்லா இதுல டபுள் மடங்கு எடுங்க. And இப்ப பாத்தீங்கன்னா நான் லோ फ्लेம்ல கொஞ்சம் oil ஊத்தி நான் chop பண்ணி வெச்ச மூணு வெங்காயத்தை போட்டு golden brown ஆக காட்டல ஃப்ரை பண்ணி எடுக்கறேன். இந்த டைமிங்ல வந்து சிக்கனுக்கு நான் வந்து கர்டையும் இந்த பொரிச்சு வெச்ச வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா நான் வந்து mix பண்றேன் and finally garlic paste ஆட் பண்ணி ஒரு half an hour சரி நல்லா சோக் பண்ணதுக்கு வைக்கணும் சோ இந்த டைமிங்ல எங்கட dry ingredients ஆன கொத்தமல்லி நச்சிரம் காஞ்ச கொச்சிக்காய் இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு வந்து வறுத்தெடுத்தேன் அதுக்கப்புறம் வெங்காயமும் இந்த வறுத்தெடுத்த இன்க்ரீடியன்ஸையும் போட்டு கொஞ்சம் டர்மரிக்கையும் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த டைமிங்கில் வந்து கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் பேஸ்டாக்கி எடுக்கிறேன் ஆனியன் ஃப்ரை பண்ணின ஆயிலேயே நான் இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு நல்லா வறுத்தெடுக்கிறேன் பச்சை வாசம் போகிறதுக்கு அதுக்கு போகிற நான் சோப் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் சீக்கிரம் எங்கடை சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கு போகிற எங்கடை பேலன்ஸாக வீக்கிற மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணினத்துக்கு போகிறோம் ஒரு 1 கப் வாட்டர் நாங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து நாங்கள் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கு மூடி வச்சிடணும் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் எங்களோட ஹைதராபாத் சிக்கன் கறி ரெடி ஹைதராபாத் சிக்கன் கறி கிரேவி டாக்காக இருந்ததுக்கு இது வந்து ஸ்பைசி ஆன கிரேவி இல்லை ஸோ இதை வந்து பரோட்டா ஆட்டை ரொட்டி ஜீ ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் மேட்சிங்காக ஆகிக்கும் ஸோ உங்களுக்கு ஏன் இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புதிய நாள் இன்னொரு ரெசிபியோடையோ இன்னொரு டிப்ஸோடையோ உங்களையும் வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் நிருசாஸ் கிச்சன் தேங்க்யூ வெரி மச்